வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சாரி அன்னூர்ல நடக்கிற கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். பிரதி சனிக்கிழமை காலையில ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தையில் நடைபெறும். இங்க பாத்தீங்கன்னா நல்ல பெருமற்றங்களான சேவைகள் வந்து விற்பனை கொண்டாந்து இருப்பாங்க. ஓகே, இந்த வாரம் வந்து விளைநிலை வாரம் எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்தை எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் கோயம்புத்தூர் டு சாரி அன்னூர் டு போதிமலை செல்லும் சாலையில தான் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஊதிமையில் நினைக்கிறேன். அது போக இங்க இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே வளர்த்தின சேவல்கள் தான் கட்டி வச்சிருக்காங்க. அதுன்னு எப்படி பார்த்துட்டு போயிருக்கா. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா கருங்கீரி ஒண்ணு ஒண்ணா இருக்காங்க. ஆனா இது கீரி உங்களுதா? என்ன ரேட்னா வரும்? 2500. நல்ல பெருவற்றகம் பால் வந்து வெடிவாள்ல செய்யறோம். வாங்கியிருக்கீங்க, விற்கிற மாதிரி தான் ஒன்றும் ரேட் ஆயிரும். கட்டுத்தரையில் 20-25 இருக்கு. சேவல் இல்லைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணா வாங்கலாமா? அப்படியே உங்க பேரு போன் நம்பர் எங்கேயும் சொல்ல முடியுமா? பேர் சத்திவேல். சத்திவேல் ஊர் புளியம்பட்டி. புளியம்பட்டி போன் நம்பர்னா 96 96 29 29 68 68 42 42 70 70. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? என்னங்கண்ணா டிரான்ஸ்போர்ட்? அதுவும் பண்ணலாம். சரி, அவர் கையில் வச்சிருக்கிற அது என்ன ரேட் வருங்க? உள்ள போட்டார் அதுக்குள்ள, அது அவரு தானா? சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கருப்புலேயே பூவத்தாடி ஒன்று வந்திருக்காங்க. செங்கருப்புலேயே பூவத்தாடி சேவல் ஒன்று வந்திருக்காங்க. பார்க்கறது நல்லா ஜம்முன் இருக்கு. இது என்ன ரேட் வரும் அந்த செங்கருப்பு? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா பெருவற்றகம் மயில் சேவல் நினைக்கிறேன். வால் வெடிவாளில் சேர்மானா? இல்லைண்ணா, சுத்தமான மயில். இல்லை, வால் வந்து விசில் வால் டைப்பா எப்படின்னு? வால் டைப். வால் டைப் தான். இது எத்தனை மாதம் பட்டாவா இருக்குண்ணா? இது ஒரு 10 மாதம் இருக்கு. 10 மாதம் நல்லா கருமூக்கு கருங்காலோடு இருக்கு. குருவிப்பு அமைப்பு உண்டது. நல்லா ஹைட்டு வெயிட்டான சேவல். அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த அன்னூர் சந்தையில் வந்து எத்தனை சேவல் கொண்டாந்துருக்கீங்க? பெருவெட்டு சேவல்கள் வேணும் பேரு போன் நம்பர் சொல்ல முடியுமா? 9422903899 சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அழைப்பு தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்க்கணும். அனுபவம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டுறதும் கருங்கால் அமைப்பு கொண்ட செங்கருக்கு கருவுக்கு மத் குறிப்பு அமைப்பு போட்டிருக்கு. பார்க்கறதுக்கு அங்கே ஒன்று அதே மாதிரி செங்கருப்பு நிறுத்தியிருக்காங்க. இது வந்து பெருக்கருப்பு நினைக்கிறேன். நல்ல ஜம்முன் இருக்கு. பச்சைக்கால் அமைப்பு கொண்டது குறிப்பு கரும்பு கோடு இருக்கு. இது எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க. யாருதே என்னதுன்னு தெரியல. அதுபோல் அல்லூர் பெருசு. இதெல்லாமே வாங்கிட்டு நினைக்கிறேன். இங்க ஒரு பெரிய இருக்கு. அது உங்களதா தெரியல? இது வந்து வெடிவாள் அமைப்பு வந்து செஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு ஜம்முன் இருக்கு. அந்த ஸ்டெயில தனியா வால் கட்டு மட்டும் ஜம்முன்னு பாக்குறதுக்கு அம்சமா இருக்கு. அதே மாதிரி வள்ளுவர் கீரி ஒன்று வந்திருக்காங்க. இது நல்ல பெரிய கிரகம் தான். இதுலயே பாத்தீங்கன்னா தடுக்கா பூதி ஒன்று இருக்கு. பாக்குறது ஜம்முன் இருக்கு. எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க. வாங்கி விலை பேசி யாருன்னு தெரியல. அதே மாதிரி இங்க ஒரு காக பூதி இருக்கு. நல்ல தூக்கு வாழ்க கூட ஜம்முன் இருக்கு. பாக்குறதுக்கு இந்த மாதிரி சேவல் வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் அன்னூர் சந்தைக்கு வந்தால் வாங்கலாம் நண்பர்களே.
நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான மயில் ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. பால் நல்லா வாழ்க்கை மயில் வடிவேல சரிங்களா? ஆமாண்ணா. கால் வந்து பச்சை கால் குருவி. என்ன ரேட் வருங்கி? நான் 3.5. 3500. எத்தனை மாசம் பட்டா இருக்குங்க? 11 மாசம். 11 மாசம் பட்டா. அந்த லோன் இருக்கு, அது உங்களுக்கு தான். அது என்ன ரேட் வருது? 2500. சரி, இந்த தரத்துல சேவல் கோழிகள் வேணும்னா உங்களை கான்டக்ட் பண்ண வாங்கலாமா? தாராளமா. இது போக எத்தனை சேவல் கைவசம் வச்சிருக்கீங்க? 5. வீட்டுல 5 உருப்படி இருக்கு. சரி, ஓகே. அப்ப உங்க போன் நம்பர் சொல்லிருக்கீங்க, தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்க. 90 95 27 94 94. கோவை கோயம்புத்தூர். சரி, ஓகே. டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? எந்த ஊரா இருந்தாலும் பண்ணலாம். சரி, ஓகே ஜி, ரொம்ப நன்றி. தேவைப்படுற நண்பர்கள் அவனோட அலைபேசியை தொடர்ந்து நேரில் போய் பார்த்து வாங்கிக்க நண்பர்களை. அதே மாதிரி நம்ம அன்னூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா 2500 கருங்கீரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இது ஜம்முன் இருக்கு. கால் வந்து மஞ்சள் காலில் செய்கிறோம், மஞ்சள் மூக்கோடு இருக்கு, குறிப்பு அமைப்பு உண்டது. கால் நல்லா மேய்ச்சல்லே இருக்கிறாங்க நாட்டு காலையிலேயே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளக்கால் வெள்ளக்கால் வெள்ள குட்டை மூக்கு. அதே மாதிரி அங்கே கிளிமூக்கில் ஒன்று இருக்க மாட்டிருக்குதுங்க, அது அவருதா? இது என்ன ரேட் வருதுங்க? 2 ரூபா வருது. சரி, 4 கிலோ இருக்கும். இந்த மாதிரி கோழைகள் வேணா உங்களை கனெக்ட் பண்ண வாங்கலாங்களா? போன மாதிரி சொல்ல முடியுங்களா? வேண்டாம், சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா. இந்த மாதிரி கோழிகள் விடைகள் வேணாலும் சந்தைக்கு வந்தா, நம்ம அன்னூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம்ன்றது. அது போக எல்லாமே கறிக்கான கோழிகள். விடை பார்த்தீங்கன்னா நல்லா பெருவிட்டு விடை ரெண்டு வச்சிருக்கிறாங்க. விடைய பார்த்தீங்கன்னா சேவல் சைஸ்க்கு ஹைட்டு வெயிட்டுமா இருக்கு. ஆனால் இது உங்களுதா? பெரிய சைஸ் இருக்கிற விடைகள் வந்து 500 ரூபா தரத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குற ரெண்டுமே ஜம்முன் இருக்கு. இதெல்லாம் பூம்பு இறங்கியிருக்கேன். பூம்பு ஈத்து இறங்கியிருக்கோம். நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்கு பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா வெட்டுக்கால சேவல் நினைக்கிறேன். கால் நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்கு. இது வந்து கருங்கண்ணோட இருக்கு. மயில் பிளஸ் கீரி மயிலா, மயிலுக்கு மயில் வள்ளுவரில் செய்யணும்னு நினைக்கிறேன். கரும்பு ஊட்டி குருவி போர் இருக்கு, வால் கட்டு ஜம்முன் இருக்கு. நம்மளை பார்த்து கொஞ்சம் மறந்து அந்த நின்று இருக்காங்க. அந்த போகலாம். இது எல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த தரத்தில் நம்ம சந்தைக்கு வந்தால் வாங்கலாம். அது போக இங்கேருந்து சுள்ளின்னு நினைக்கிறேன். மஞ்சள் முக்கோடு இருக்கு பார்க்குறதுக்கு ஜம்முன். அது போக இந்தல பார்த்தோம்னா இதெல்லாமே போகிற கறிக்கான நாட்டு சேவல்கள் கோழிகள் எல்லாமே நம்ம வச்சுருப்பாங்க. இங்கே கறிக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை கட்டி கறிக்கு தேவைப்படுறாங்க இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. அது போக புறாக்கள்லாம் சேல்ஸு பண்ணாமிருக்காங்க. இதெல்லாமே கறிக்கான சேவல்கள் கோழிகள். இதெல்லாம் கிலோ என்ன ரேட்னா வரும்? அது போக விதவிதமாக ரக ரகமாக சேவல்கள் வரத்துருக்கு, நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. இந்த தரத்தில் சேவல் கோழிகள் வேணா நம்ம அன்னூர் கோழி சந்தைக்கு என்ன வாங்கணும்னு சொல்லி அந்த பயிர் நல்ல வாழ்கட்டோட ஒரு சேவல் வந்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு